ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கான அஃபிஷியல் ஆன்சர்க்கு வித் கிரேஸ் மார்க் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஸோ மேத்தமெட்டிக்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மார்க்கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து எதிர்பார்த்துருந்தோம் ஸோ அந்த எட்டு மார்க் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத ஃபார் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியமுக்கு நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் பார்த்துருவோம் இங்கிலீஷ் மீடியம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மார்க் கொஷின்ஸில் ஒரு மார்க் கொஷினுக்கு நமக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இந்த டைப் ஏல கொஷின் நம்பர் செவன்டீன் ஆப்ஷன் ஏ ஜீரோ ஆப்ஷன் சி வேரியன் த்ரீ வேரியேஷன் ஆஃப் த்ரீ இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது கொடுத்துருந்தாலும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க அதே போல் டைப் பியில் கொஷின் நம்பர் எயிட்டீனுக்கு அதே மாதிரி அதே ரெண்டு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் எழுதினாலும் மார்க் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சரியா ஸோ ஒன் மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மார்க்கு அதுக்கப்புறம் இந்த டூ மார்க்கில் இந்த கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் இது நமக்கு ப்ராபபிலிட்டிலேருந்து கேட்டிருந்தாங்க இல்லையா ஸோ அது வந்து என்ன யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தாமல் கொடுக்காமல் இருந்திருந்தாங்க மாஸ் டென்சிட்டி அப்படின்றது கொடுக்காம அந்த வேர்டு கொடுக்காமல் இருந்ததுனால இதுக்கு நம்ம மியர் அட்டம்ப்டு ஜஸ்ட் இந்த கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாவே கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்னு போட்டு ஏதாவது நீங்கள் எழுதியிருந்தாவே இதுக்கு உங்களுக்கு ரெண்டு மார்க் கிடைக்கும் சரியா ஸோ இந்த கொஷின்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இல்லையான்றத பார்த்துக்குறங்க அண்டு இதே மாதிரி தான் தமிழ் மீடியத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க்கு டைப் ஏல கொஷின் நம்பர் பதினேழு இந்த ரெண்டு ஆப்ஷனில் எதில் இருந்தாலும் மார்க் கொடுப்பாங்க டைப் பியில் கொஷின் நம்பர் பதினெட்டு இந்த ரெண்டு ஆப்ஷனில் எதில் இருந்தாலும் மார்க் கொடுப்பாங்க தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த கொஷின் நம்பர் இருபத்தி அஞ்சுக்கு கிரேஸ் மார்க் கிடையாது ஏன் அப்படின்னா அதில் உங்களுக்கு அந்த வார்த்தை கேள்வி வந்து சரியான முறையில் உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த அடர்த் நிகழ்த்தகவு அடர்த்தின்னு நினைக்கிறேன் அந்த வார்த்தை கரெக்டான வார்த்தையை வந்து உங்களுக்கு தமிழ் மீடியம் உடைய கொஷினில் வந்து இருந்துச்சு ஆனால் இங்கிலீஷ் மீடியம் உடைய கொஷின் பேப்பரில் உங்களுக்கு அந்த டென்சிட்டின்ற அந்த மாஸ் டென்சிட்டி அப்படின்ற அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு கொடுக்காமல் இருந்தாங்க ஸோ இங்கிலீஷ் மீடியமில் கொடுக்காமல் இருந்ததுனால தான் உங்களுக்கு அந்த டூ மார்க் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஷின் கரெக்டாக இருந்ததுனால உங்களுக்கு அந்த கொஷினுக்கு கிரேஸ் மார்க் வந்து கிடையாது சரியா அப்புறம் த்ரீ மார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கொஷினுக்கு கிரேஸ் மார்க் எதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுக்குமே நமக்கு என்ன பண்ணலை கிரேஸ் மார்க் வந்து கொடுக்கல ஸோ த்ரீ மார்க் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது இந்த ஃபைவ் மார்க்கில் நான் அந்த ஃபைவ் மார்க்கில் வந்து ஒரு ஒரு ஃபைவ் மார்க்கு நம்ம கே சொல்லியிருந்தாங்க இல்லையா இதுக்கு வந்து கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபார்ட்டி ஃபைவ்ல பின்னு நினைக்கிறேன் இந்த கொஷினுக்கு தான் ஓகே பட் நமக்கு அதுக்கு என்ன பண்ணல எந்த விதமான கிரேஸ் மார்க்கும் கொடுக்கலை கொஷின் வந்து கரெக்டு தான் சொல்லியிருக்காங்க அப்போ அதை நீங்கள் இந்த ஆன்சர் எழுதியா தான் உங்களுக்கான மார்க் அதே போல் தமிழ் மீடியம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ மார்க்கில் எந்த விதமான கிரேஸ் மார்க்ஸும் கிடையாது தென் ஃபை மார்க் கொஷின்லேயும் எந்த விதமான கிரேஸ் மார்க்கும் இல்லை சரியா ஸோ தமிழ் மீடியமுக்கு டோட்டலாக ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க நமக்கு கிரேஸ் மார்க்கு இங்கிலீஷ் மீடியம் மேத்தமெட்டிக்ஸில் மூன்று மதிப்பெண்கள் த்ரீ மார்க்ஸ் வந்து நமக்கு கிரேஸ் மார்க்காக கொடுத்துருக்காங்க ஸோ இதோட டவுன்லோட் லிங்க்கை வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா ஓகே தேங்க்யூ